ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இந்த மாதிரி நோட்ஸ் பண்றது, பிடிஎஃப் நோட்ஸ், மியூசிக் ஷீட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தனால ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம எப்படி மிடி நோட்ஸ் கிரியேட் பண்ணுறது, சிந்தேஷியாவில் ப்ளே பண்ணி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, அப்புறம் பிடிஎஃப் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, ஏபிசிடி நோட்ஸ், அதே போல் மியூசிக் ஷீட் நான் அப்படி ரெடி பண்ணுறேன். ஒரு கம்ப்ளீட் கைடு வந்து இதில் நான் கொடுத்துருக்குறேன், பாருங்கள், பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. எது எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது போல் அந்த வீடியோவை வந்து அந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு ஆடியோ ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணுவேன். அதற்கு வந்து ஆன்லைன்லேயே யூடியூப் MP3 டவுன்லோடர் YT1S.com வெப்சைட் இருக்குது, அதில் போய் லிங்க்கை பேஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம MP3 கன்வெர்ட் ஆயிரும், நமக்கு வீடியோ வராது, ஆடியோ மட்டும். ஸோ நம்ம ஆடியோ மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த தம்ப்நெயில் அதே அந்த காப்பி லிங்க் பண்ணோம்னா அந்த லிங்க்கை வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி பிக்சர் வந்துடும். அந்த தம்ப்நெயில் இந்த தம்ப்நெயில் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போது ஆடியோவும் பிக்சரும் தம்ப்நெயிலும், ஏன்னா நம்ம வந்து அந்த தம்ப்நெயில் வச்சு நம்ம ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுவோம், அதனால் ஆடியோ தனியாக, தம்ப்நெயில் தனியாக, ஆடியோ ஃபைல் தனியாக நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணி முடித்தாச்சு. ஸோ அடுத்து வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்டோடைய கார்ட்ஸு, டெம்போ, டைமிங் இது வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, டிகோடா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அந்த டிகோடா சாஃப்ட்வேரில் இந்த சாங் எப்படி ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா, அது வந்து சாங் வந்து எந்த ஸ்கேலில் இருக்குது, டைம் சிக்னேச்சர் 4x4 3x4 காட்டும், அதே போல் டெம்போவும் காட்டிடும். ஸோ பாருங்கள், நம்ம ட்ராக் பண்ணி இழுத்து விடுறேன், லோட் ஆகுது. அது லோட் ஆகி உங்களுக்கு பார்ட்ஸும் கூட பிரிக்கும். பார்ட்ஸ்னால் ABCD, பல்லவி தனியாக சரணம், இன்டர்லோட், ஓரளவுக்கு நமக்கு அது ஓரளவுக்கு பிரிக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுதா, ஸ்கேல் இ மேஜர், டைம் சிக்னேச்சர் 4x4, டெம்போ 136. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்கேல், டெம்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த சாங்கை வந்து ஸோ Studio 1 அப்படின்னு ஒரு டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன், நம்ம ஆடியோ ரெக்கார்டிங், மிக்சிங், மாஸ்டரிங் எல்லாமே சாஃப்ட்வேரில் பண்ணலாம். நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது, நான் யூஸ் பண்ணுறது Studio 1 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ Studio 1 ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த சாங்கை வந்து Studio 1க்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ நமக்கு வந்து சாங் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சாங்குடைய டெம்ப்ளேட் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ டெம்ப்ளேட் நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு சாங் நேம் டைப் பண்ணிவிட்டு, ஸோ அது நம்ம ஏற்கனவே நம்ம இந்த சாஃப்ட்வேரில் பார்த்து ஸ்கேல், டைம் சிக்னேச்சர், அதே போல் டெம்போ. ஒரு சில நேரங்களில் ஸ்கேல் மாறும் வாய்ப்பு இருக்குது, அது நம்ம மேனுவலாக அப்போ மட்டும். இந்த டி கோடா வந்து எல்லா நேரத்துலையும் சரியாக காட்டாது, 90% ஓகே, ஒரு சில நேரத்தில் தப்பாக ஸ்கேலை கணிக்கிறது உண்டு. ஸோ நம்ம ஸோ அப்போ வந்து நான் மேனுவலாக ஸ்கேல் வந்து கண்டுபிடிச்சிக்கேன், ஸ்கேலு, டெம்போ எல்லாத்தையும் மேனுவலாக கொஞ்சம் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஓரளவுக்கு 90% அது கரெக்டாக நமக்கு வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துரும். டெம்போ 136. ஸோ நம்ம ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த ஆடியோ ஃபைலில் ட்ராக் பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகி அதில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த டைமிங்கில் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதா, 1 ஸ்டார்ட் ஆகுதா, 1 எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஸோ நம்பர் கவுண்டிங் டைமிங்கில் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு, டைமிங்கில் இருக்கான்னு செக் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுவேன். ஸோ ஆடியோ ட்ராக் பண்ணி விட்டுட்டோம், இப்போ ஆடியோ வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து வந்து இப்போ டைமிங்கில் இருக்கா இல்லை நமக்கு தெரியாது.
ஸோ அதனால டைமிங்கில் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதை வந்து டைமில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து மெட்ரோனம் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஸோ மெட்ரோனம் கீபோர்டில் போய் நமக்கு இருக்கும், அது வந்து கரெக்டாக கவுண்டிங்கில் கிளிக் வரும், நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் டைமிங்கில் இருக்கா எங்கே வந்து டைமிங்கில் இருக்கா இல்லையன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டைமிங் கரெக்டாக இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ஒரு பாட்டில் பல்லவி இருக்கும், சரணம் இருக்கும். இப்போ சரணம் வரும்பொழுது மூணு நாலு சரணம் இருக்குது அப்படின்னா, அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரணத்தோட டியூன் தான் அடுத்தடுத்த சரணத்துக்கும் வரும். ஸோ நமக்கு வந்து எல்லா சரணங்களும் தேவையில்லை, ஒரு சரணத்துக்கு நோட்ஸ் போட்டால் போதும். அதனால் நான் ரிப்பீட்டேஷன்லாம் கட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நோட்ஸுக்காக ஒரு பல்லவி ஒரு சரணம் அப்புறம் இன்ட்ரோ இன்டர்லூட் அது மாதிரி நமக்கு இருக்கிற மாதிரி சாங்கை நான் கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முதல்ல கட் பண்ணி வச்சுக்குவேன். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் நீரே நீரே. நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே, நீர் சொன்னாலாகுமே, நீர் கட்டளையிட்டால் நிற்குமே. உம்மை நம் விசுவாசத்தை
ரதங்களையும் நம்ப ஓகே. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதை மட்டும் ஒரு சிங்கிள் ஃபைலாக மெர்ஜ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நடத்த நம்ம மெர்ஜ் பண்ணி. ஸோ இப்போது எனக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி மெர்ஜ் பண்ணியாச்சு ஒரு சிங்கிள் ஃபைலாக. இன்ட்ரோ, இன்டர்லியூட், ஒரு பல்லவி, ஒரு சரணம், அது மாத்திரம். ஸோ இப்போ அடுத்து இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அடுத்து நான் வந்து இதை இதை ஒரு ஆடியோ ஃபைலா எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். நேம் நமக்கு இதுக்கு வந்து இந்த ஃபைல் நேம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த பார்க்குற இந்த ஃபைல் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிகோடாவையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஸோ நமக்கு சாங் நோட்ஸ் பண்ணும் பொழுது அடுத்து வந்து ஸ்பெக்ட்ரா லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர், இதில் வந்து ஆடியோ ட்ராக் பண்ணி விட்டுடலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு லேயர் லேயராக பிரிச்சிடும். ட்ரம்ஸ் தனியாக, பேஸ் தனியாக, வோக்கல் தனியாக, அதுபோல் நிறையா இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வோக்கல்ஸ், ட்ரம்ஸ், பியானோ, கிட்டார், பேஸ், அதர், மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சேர்த்து ஒரு ட்ராக்காக. ஸோ நமக்கு எது வேணுமோ நம்ம வந்து பிரிச்சிடலாம். இப்போது எனக்கு வந்து எல்லாமே தேவையில்லை, வோக்கல்ஸு, ட்ரம்ஸு, பேஸு, அதர் ஒரு நாலு இருந்தால் போதும். ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம போடக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டோட போட்டோம் அப்படின்னா காப்பிரைட் வர்றதுக்கு, காப்பிரைட் கிளைம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு ட்ரம்ஸும் பேஸும் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோவா காப்பிரைட் வராது. ஸோ அதனால தான் வோக்கலையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நம்ம வந்து தனியாக பிரித்து. ஸோ எனக்கு வந்து நாலாக பிரிக்கிறது போதும். அதனால் நான் வந்து நாலாக பிரிச்சுக்குவேன். ஓகே. ஸோ அது வந்து கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம அந்த நேரத்தில் நம்ம சாங் லிரிக்ஸை வந்து அடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வந்து லிரிக்ஸை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ லிரிக்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணி நிறைய வெப்சைட்ல லிரிக்ஸ் இருக்கும். ஸோ லிரிக்ஸ் நம்ம தேடி எடுத்து வச்சுக்கலாம். த காட்ஸ் மியூசிக், ஸோ அவங்கள லிரிக்ஸ் போட்டிருக்கிறாங்க. நம்ம அவங்களுடைய வெப்சைட்லேருந்து அந்த லிரிக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது. இங்கிலீஷில் போகிறனால நான் இங்கிலீஷே எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து பிடிஎஃப் நோட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு லிரிக்ஸ் எடுக்கிறோம். ஜோயல் தாமஸ் ராஜ் அவருடைய பாட்டு. ஸோ நான் வந்து எல்லாருடைய ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அவங்க ஃபோல்டரில் போய் நம்ம அந்த சாங் நேம் டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பாங்க. ஸோ ஜோயல் தாமஸ் ராஜ் நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். இதில் டிஃபால்ட்டுன்னு இருக்கும். ஸோ டிஃபால்ட் டெம்ப்ளேட் மாதிரி அவங்க பேர் போட்டு எனக்கு தேவை ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த சாங் நேம் டைப் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இந்த கலரு, சைஸு, ஃபான் சைஸ் இதுக்காக தான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி நான் வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து டிஃபால்ட்டுன்னு இருக்குது. நம்ம நேம் மாற்றிக்கணும், ஸ்கேல், ஸ்டைல், டெம்போ, அப்புறம் அவங்களோட ஆத்தருடைய நேமு, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோக்கு,
மேல கிரீன் கலர் நீங்க பிடிஎஃப் நோட்ஸ் பாத்திருந்தீங்கன்னா தெரியும். அதே போல எதுக்காகன்னா ஃபாண்ட் மாறக்கூடாது, சைஸ் மாறக்கூடாது, ஈவன் எடுக்கின்றதுக்காக நான் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ சாங் நேம் வந்து டைப் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு தடவை டூ டைம்ஸ் அப்படிங்கலாம் நமக்கு தேவையில்லை, ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். ஓகே, டெலிட் பண்ணியாச்சு. அதே போல் சில நேரத்தில் சில லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு மாற்றணும், ப்ரொனன்சியேஷன் வேறு வேறன்னா அதையும் நம்ம எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். அடுத்து வந்து எல்லா வார்த்தைக்கும் ஃபஸ்ட் லெட்டரை கேப்டல் பண்ணணும். அதுக்கு வந்து வேர்ட் ஃபைல் ஒரு ஷார்ட் இருக்கு, நம்ம அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் F3 அழுத்தணும். அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தையோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், உமை நம்புவேன் அப்படின்னா யூவும் என்னும் மட்டும் கேப்டலில் மாறும். அந்த லைன் அப்படியே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் ப்ளஸ் F3 ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு அந்த கேபிட்டல் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஸ்பேசஸ் நமக்கு தேவைப்பட்ட மாதிரி எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஓகே, நமக்கு இந்த லேயர்ஸ் சாங் லேயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரம்ஸ் தனியாக, இப்போ ட்ரம்ஸ் மட்டும் சோலோ பண்ணியிருக்கேன். அதே போல் பேஸ் மட்டும் சோலோ பண்ணி, அதே போல பேஸ் வோக்கல் எல்லாமே தனித்தனி லேயரா வந்துருச்சு, நாலு லேயர். நம்ம இந்த நாலு லேயரையும் ஒரு ஃபோல்டர்ல சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த நாலு ஸ்டெம் ஃபைலையும் நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இது நமக்கு இனிமேட் இது தேவையில்லை, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இதில் நாலு ஃபைல். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ஃபைல் வந்துருச்சு, பேஸ் ட்ரம்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்புறம் வோக்கல் நாலுமே தனித்தனியாக இருக்குது. நம்ம அடுத்து வந்து இந்த ஸ்டூடியோ ஒன்ல திரும்ப வந்துட்டு இப்போ இந்த ஆடியோ ஃபைல் நமக்கு தேவையில்லை, அதனால் அதை டெலீட் பண்ணிட்டு இந்த நாலு ஆடியோ ஃபைலையும் நம்ம ட்ராக் பண்ணி விட்டோம், ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாலு ட்ராக்கும் தனித்தனியாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நோட்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு வந்து நம்ம சவுண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். சவுண்டை நம்ம லிசன் பண்ணி மிடி ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக கீபோர்ட் கற்றுக்கும் பொழுது நம்மளே நோட்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு அப்படின்னா கீபோர்ட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில், ஜே ஜெனரேஷன் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அந்த கிளாஸஸ் முழுவதுமே ஃப்ரீ தான். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் கிளாஸஸ் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச உடனே செகண்ட் பேட்சுக்கு நாங்கள் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம். அப்போ உங்கள் நேமை கொடுங்க, கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக ஃபுல்லாக கற்றுக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நோட்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி இன்ட்ரோ வாசிக்கிறது, இன்டர்லூட் வாசிக்கிறது, ஒரு கம்ப்ளீட் வேர்ஷன் எப்படி வாசிக்கிறது, இல்லை நம்முடைய பர்சனல் லைஃப்பில் நம்முடைய பர்சனல் வர்ஷிப்க்கு கீபோர்ட் லேர்ன் பண்ணி வாசிக்கணும், சர்ச்சில் வாசிக்கணும், இது ரெண்டுக்குமே அந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் கைடாக இருக்கும். எனக்கும் இந்த மாதிரி நோட்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் கீபோர்ட் கிளாஸுக்கு நீங்கள் அடுத்த பேட்ச் வரும்பொழுது ஜாயின் பண்ணிக்குவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜே ஜெனரேஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அந்த லிங்கில் வந்து நீங்கள் இன்வைட் லிங்க் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பேட்ச் வரும்பொழுது, அனௌன்ஸ்மெண்ட் வரும்பொழுது நீங்கள் நேம் கொடுங்க. 10 வயசுக்கு மேலே எல்லாருமே கற்றுக்கலாம்.
ஸோ விருப்பம் இருக்கிறவங்க ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு பேட்சுக்கு அனௌன்ஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது உங்கள் பேரை கொடுங்க, ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம இந்த வீடியோக்குள்ளே இப்போ நம்ம எப்படி நோட்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாங்கை ப்ளே பண்ணி அந்த ஆடியோவில் கேட்டு பியானோ ஆடியோவை கேட்டு எந்த இடத்துல நோட்ஸ் வருது அப்படின்றத கேஸ் பண்ணி சவுண்ட் மேட்ச் பண்ணணும். இது வந்து சவுண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லுவோம். சவுண்ட் மேட்ச் பண்ணி எந்த சவுண்டு வருது, அதாவது எந்த நோட் வருது, அது எவ்வளோ நேரம் வருது, ஸோ அதையும் கனெக்ட் பண்ணி சாங் முழுவதுமே இன்ட்ரோவில் இருந்து பல்லவி இன்டர்லியூட் எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணி நான் வந்து நோட்ஸ் கிரியேட் பண்ணுவேன். விசுவாசத்தை யாரும் சத்தை யார்
ஆரம்பித்தவர் 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 நீரே 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 என் விசுவாசத்தை என் விசுவாச என் விசுவாசத்தை என் விசுவாசத்தை முடிப்பை முடிப்பவரும் முடிப்பவரும் நீர் முடிப்பவரும் நீர் நீர் சொன்ன நீர் உம்மை நம்புவே
நம்ப நம்பவில்லை நம்பவில்லை ரதங்களையும் ரதங்களையும் நம்பவில்லை ரதங்களையும் ரதங்களையும் களையும் நம்பவில்லை ஓகே, நம்ம வந்து ஃபுல் சாங்குக்கும் மிடி நோட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து நம்ம கார்ட்ஸ் ரெடி பண்ணணும். கார்ட்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல சிம்பிள் வே இருக்கு. அதாவது இந்த சாஃப்ட்வேர்ல வந்து கார்டு வந்து அதுவே நமக்கு ஃபைண்ட் பண்ணி கொடுக்கும். இந்த சாஃப்ட்வேர் அதே வந்து சொன்ன அந்த ரெண்டு ஃபைல் வோக்கல்ஸையும் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ஒரு கம்பைன் ட்ராக்காக நான் வந்து ஆக்கிக்கிறேன். எந்த ஒரு ஆடியோ ட்ராக்காக இருந்தாலும் ட்ராக் பண்ணி மேலே கார்ட்ஸ்னு இருக்கும். இந்த கார்ட்ஸ் வந்து ஓப்பனில் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸில் இருக்கு. ஸோ ட்ராக் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஸோ அதுவே ஸ்கேன் பண்ணி கார்ட்ஸ்லாம் வந்துடும். ஒரு சில நேரத்தில் பர்ஃபெக்டாக இருக்காது, நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனால் ஆல்மோஸ்ட் கரெக்டாக வந்துடும். ஸோ அந்த சாங் வந்து அங்கங்கே இந்த கார்ட்ஸ் வந்து கரெக்டான டைமுக்கு இருக்காது. ஒரு சில மேனுவலாக நம்ம வந்து எடிட் பண்ணி எங்கெங்கெல்லாம் சரியாக இல்லையோ டைமிங்கில் இல்லையோ நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி டைமிங்கில் வச்சுக்கணும். நம்
நம்பவில்லை, ரதங்களையும் நம்பவில்லை. சில நேரத்தில் கார்ஸ் வந்து டிஸ்கார்ட் மாதிரி இருக்கும், நமக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை ட்ராக் பண்ணி அப்படியே ட்ராக்ல விடும்பொழுது அந்த மிடி ஃபைல் அப்படியே கார்டு வந்துடும், நம்ம பிளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். மாத்தணுனாலும் ஒரு ஒரு கார்டையும் நம்ம வந்து மாத்திக்கலாம். ஓகே, நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அப்படியே ஒரு ட்ராக்ல விட்டோம் அப்படின்னா நமக்கு கார்டு ட்ராக் வந்து நமக்கு கிடைச்சிரும். கார் ட்ராக் வந்து நமக்கு கிடைச்சிரும். இப்ப பாருங்க கார் ட்ராக் வந்துருச்சு. இப்ப அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே இருக்கா, இப்ப அடுத்து வந்து இப்போ சாங் ஃபைல் வந்து மிடி ஃபைல் இருக்கு, கார்டு ஃபைல் தனியா இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு பியானோ எடுக்கிறப்ப மிடில் ஆக்டேவ்ல சாங் வாசிப்போம், லெஃப்ட் ஹேண்டு வந்து கார்டு வாசிப்போம். இப்போ ரெண்டும் ஒன்று ஒன்று ஓவர்லேப் ஆகாம நோட்ஸ் எது வரைக்கும் இருக்கு, சாங் நோட்ஸ் இது வரைக்கும் இருக்குன்னா அதுக்கு கீழே கார்ட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இ நோட் வருது. ஸோ இ நோட் ஒன்றே ஒன்று வருது, நம்ம கார்டு எடுத்துக்கலாம். இப்போ கார்டு ட்ராக்ல மற்ற அதாவது இக்கு மேலே இருக்க நோட்ஸ்லாம் கீழே இறக்கிட்டு இப்போ இ அதை செலக்ட் பண்ணி இ டூவில் வச்சுக்கலாம். ஏன்னா இ டூவில் தான் அந்த நோட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அந்த பார்ல ஃபோர்த் கவுண்ட்டுக்குள்ள ஸோ அந்த இயை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ரெண்டையுமே ஒரே டைம்லையும் கூட பார்த்துக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்ட்ரோ இன்டர்லியூட் இதில் தனி ட்ராக்காக வச்சுக்கணும். எதுக்கு தனி ட்ராக்கானா, அப்போ தான் எனக்கு சிந்தேஷியால கலர் தனித்தனியாக வைக்கலாம். இப்போ தனித்தனி ட்ராக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கார்ட்ஸுக்கு வந்து ப்ளூ கலர் வரும், சாங் நோட்ஸுக்கு க்ரீன் கலர் வரும், இந்த இன்ட்ரோ இன்டர்லியூடுக்கு ஆரஞ்சு கலர் வரும். ஸோ இப்போ இந்த சாங் ஃபைலில் வந்து இந்த இன்ட்ரோ அதை தனி ட்ராக்கில் வச்சுட்டா நம்ம கலர் வந்து டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் நான் வந்து தனி ட்ராக்கில் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு, மிடி ஃபைல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சேவாஸ் கொடுத்து நமக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ அந்த ஃபோல்டரில் சாங் நேம் டைப் பண்ணிவிட்டு மிடி ஃபைல் சூஸ் பண்ணிக்கணும். ஸ்கேல், டைம் சிக்னேச்சர், டெம்போ, இதை மூணு டைப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த மிடி ஃபைலை வந்து ப்ளே பண்ணி சிந்தேஷாவில் ப்ளே பண்ணி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணணும் நம்ம கலர்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வரும்பொழுதே க்ரீன் கலர் வருது. ஸோ நமக்கு வந்து அந்த கலர் நம்ம கலர் நமக்கு என்ன எந்த கலருமே வச்சுக்கலாம். பட் நான் வந்து சாங் க்ரீன் வைக்கிறதுனால இது மாதிரி இருக்குது, அதனால் நம்ம கலர் சூஸ் பண்ணி இப்போ க்ரீன் ஆரஞ்சாக மாற்றிட்டு ஆரஞ்சாக க்ரீனாக மாற்றிட்டு இப்போ ப்ளே பண்ணோம் அப்படின்னா இப்போ இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் இருக்கும், சாங் வந்து க்ரீனில் வரும். ஓகே, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபோன் லேப் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்ற ஸ்க்ரீனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஆனால் இப்போ அது வந்து ஓப்பன் ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலைன்னா நான் ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ரன் ஆகிட்டுருக்கு, அதை யூஸ் பண்ணுறதுனால திரும்ப உங்களுக்கு அது ஓப்பன் ஆகலை. ஸோ நம்ம அதோட கூட ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து இந்த சிந்தேஷா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த இன்ட்ரோ இன்டர்வியூடை வந்து ஒரே ட்ராக்ல வச்சுக்கிறேன். நமக்கு மிடி ஃபைலுக்கு தனி கலர் தேவை. இப்போ நோட்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப நமக்கு தனியாக இருக்கணும் அவசியம் இல்லை.
ஸோ நம்ம வந்து ஒரே ட்ராக்ல வச்சுக்கலாம். ஏன்னா நோட்ஸ் பிடிஎஃப் நோட்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப தனியாக தனியாக ட்ராக்காக வச்சுருந்தா மாற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ட்ராக்ல வச்சுட்டா பார்த்து பார்த்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா மியூசிக் ஷீட்டுக்கு, மியூசிக் ஷீட்டுக்கு அந்த ஒரு ஒரு ஸ்பேஸ், அதாவது சிலபிள் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம், சிலபிள் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம சாங் எப்படி ப்ளே பண்ணுறதுங்கிறப்ப இதெல்லாம் பேசிக்கில் கற்றுக்குவோம். ஸோ சிலபிள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த சாங் முழுசும் ஒரு ஒரு ஸ்பேஸ் நான் வந்து விட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்பேஸ் ஏன் நம்புறேன் அப்படின்னா, அப்புறம் தான் தனித்தனி நோட்ஸுக்கு அந்த மிடி ஃபைல் கிரியேட் பண்ணோம்ல, அதில் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப கரெக்டாக அங்கே வரும். அதுலேயும் நம்ம டைப் பண்ணலாம், அதில் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்காது, இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வேர்ட் ஃபைலில் எடிட் பண்ணிட்டு நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம சாஃப்ட்வேரில் வந்துட்டோம், இப்போ இதில் பார்த்துட்டு நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம பல்லவி, ஸோ சாங் நோட்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, கீழே லிரிக்ஸ் இருக்கும், லிரிக்ஸ் ஆன் பண்ணிவிட்டு இன்ட்ரோ அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். அதை ட்ராக் பண்ணி கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிறதுல வச்சுக்கலாம். ஏன்னா அதே போல் இன்டர்லியூடு அதையும் நம்ம டைப் பண்ணி கரெக்டாக அந்த இன்டர்லியூடு ஃபர்ஸ்ட் நோட் எங்க ஆரம்பிக்குதோ அந்த நோட்டுக்கு நம்ம டைப் பண்ணி கரெக்டாக இன்டர்லியூடு ஒன்று டைப் பண்ணிக்கலாம். சுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே. நெக்ஸ்ட் வந்து பல்லவி சரணம், நம்ம லிரிக்ஸ் ரெடி பண்ணலாம். இந்த ஈல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே, வேர்ட் ஃபைல்ல ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த ஈ கிட்ட வச்சுட்டு பேஸ் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த நோட்ஸுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஒரு சில நேரத்தில் சாஃப்ட்வேர்லேயும் சில மிஸ்டேக்ஸ் வரும், நம்ம அப்போ மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். விசுவாசத்தை, இப்போ தை வந்து நம்ம ஒரு சிலபிள் அங்கே போட்டிருக்கிறோம், ஆனால் சாங்கில் தை ரெண்டு சிலபிளாக வருது, அதாவது ஜி ஷார்ப் எஃப் ஷார்ப் தை. ஸோ அது ரெண்டு சிலபிள் வரனால நம்ம திரும்ப அந்த லிரிக்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு ஆரம்பித்தவர கொஞ்சம் நோத்தி வைக்கணும். ஆரம்பித்தவர் நீரே. ஸோ இதே போல ஒரு ஒரு லைனுக்கும் நோட்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கரெக்டாக இருந்ததுன்னா அப்படி விட்டுடலாம். மிஸ்டேக் இருந்ததுன்னா எடிட் பண்ணுறது, ஸ்பேஸ் பண்ணுறது, அதை நம்ம தொடர்ந்து வந்து நம்ம ஃபுல் சாங்குக்கும் ரெடி பண்ணிக்கலாம். என் விசுவாசத்தை முடிப்பவர். முடிப்பவர் நீரே. நீர்
வந்த குதிரைகளை. ஓகே, நம்ம வந்து லிரிக்ஸை டைப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சாஃப்ட்வேரில் இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நம்ம மிடி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா மியூசிக் ஷீட் வந்து அதுவே ரெடி பண்ணும் நம்ம மிடி ஃபைலில் தகுந்தா போல். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது அந்த ஸ்கோர் சிம்பிள் இருக்கா. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிரிக்ஸ் டைப் பண்ணது வந்துருச்சு, நோட்ஸும் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதாவது நமக்கு டபுள் ட்ராக் தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ட்ராக்ல போயிட்டு அதாவது சிங்கிள் ட்ராக் மாதிரி ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். என் விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, என் விசுவாசத்தை முடிப்பவரும் கார்ட்ஸ் வந்து அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ட்ராக்கில் போயிட்டு ஷோ கார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு கார்ட்ஸ் வந்து மேலே வந்துடும். இப்போ நம்ம வந்து இதில் நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, லிரிக்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஒரு மேனுவலை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ என்னென்ன கார்ட்ஸ் நம்ம கார்டு ட்ராக்கில் அங்கே மேலே வச்சோமோ அந்த கார்ட்ஸ் அப்படியே வந்துடும். இதுவும் நம்ம மேனுவலாக ஒரு சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன அது இருக்கும். அப்போ நம்ம ஜூம் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கோ அதை நம்ம கரெக்டாக பிளேஸ் பண்ணிக்கணும். நோட்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணணும், லிரிக்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணணும், கார்ட்ஸ் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். நம்ம ஃபுல் சாங்குக்கும் இதை நம்ம பண்ணிக்கலாம்.
ஓகே, நமக்கு மியூசிக் ஷீட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாங் நேமும் சாங்கோட கம்போசர் நேமும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ சாங் நேம், கம்போசர், ஆர்டிஸ்ட் நமக்கு வந்து வந்துருச்சு, ரெடி பண்ணிட்டோம், மியூசிக் ஷீட் ரெடி பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்து நமக்கு எந்த ஃபோல்டரில் வேணுமோ நம்ம வந்து பிடிஎஃப் ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம மிடி ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு பிடிஎஃப் தான் தேவை. ஸோ நம்ம சாங் நேமை டைப் பண்ணிவிட்டு பிடிஎஃப் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ மியூசிக் ஷீட் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து நம்ம பிடிஎஃப் நோட்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த டெக்ஸ்ட்டை வந்து டெலீட் பண்ணிடலாம், நம்ம காப்பி பண்ண இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் மூணு ஸ்பேஸ் உடைய ஒரு ஒரு சிலபிளுக்கும் மூணு ஸ்பேஸ் விட்டு, அப்புறம் இந்த பார் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பார் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு வார்த்தைக்கும் இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கின்றதுக்காக இந்த பார். ஸோ அந்த பார் வந்து டைமிங் இதுக்கு சம்பந்தம் இல்லை, டைமிங் வந்து வேறு வேறு மாதிரி நமக்கு பார் பிரிப்போம். இது ஜஸ்ட்டு சும்மா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தான், ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பார் நான் பிரிக்கிறேன், கொஞ்சம் பார்க்கறது கிளியராக புரியணுன்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நம்ம சாங் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாங் ஃபுல்லாக நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்பேஸ் அண்ட் பார் விட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து இந்த ஆக்சுவலாக ரெட்டில் இருக்கிறது நோட்ஸு, ப்ளூவில் இருக்கிறது கார்ட்ஸு. இந்த கார்ட்ஸை சும்மா ஒரு டிஃபால்ட் கார்ட்ஸை காப்பி பண்ணி எல்லா லைனுக்கும் கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து நோட்ஸை வந்து இதில் இருக்கிற நோட்ஸை வந்து நம்ம அங்கே காப்பி பண்ணோம். ஜஸ்ட் நம்ம பார்த்து பார்த்து ஒன்றும் டைப் பண்ணோம். முதல்ல ஸ்கேல், ஸ்டைல், டெம்போ இது மாதிரி நம்ம பேஸ்ட் மூணியன் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஸ்க்ரீனையும் சைட் பை சைட் வச்சுட்டு நோட்ஸ் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அதை ஜூம் பண்ணிக்கிட்டு நமக்கு ஏற்ற சைஸில் வச்சுட்டு ஸ்டாப் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுக்கலாம். தேவையான சைஸ் கழிச்சுட்டு நோட்ஸ் மேலே தேடுற மாதிரி இருக்கும். ஸோ பி இ எஃப் ஷார்ப். ஸோ அதை பார்த்து இப்போ இதில் நான் பார் பிரிப்பேன். இந்த பார் வந்து எப்படின்னா இதுதான் டைமிங் சிக்னேச்சர், அதாவது ஒரு ஒரு ஃபோர், இப்போ ஃபோர் பை ஃபோர் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர், அப்புறம் திரும்ப ஒன் ஆரம்பிக்கும். அப்போ ஒரு ஒரு ஃபோர் கவுண்ட்டுக்கு ஒரு பார். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து பார் இருக்கும். ஸோ நோட்ஸை வந்து பார்த்து பார்த்து டைப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பார் முடியும் பொழுது அந்த பாரும் நோட்ஸும் எத்தனை பார் இருக்கோ அதை ரெடி பண்ணிவிட்டு
அப்புறம் கார்ட்ஸும் டைப் பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து இப்போ நோட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கார்ட்ஸும் அதே போல் பார்த்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற போல் ஜூம் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபஸ்ட்டு பார், செகண்ட் பார், எங்கே கார்டு வருதோ, எந்த இடத்துல வருதுன்றதை பார்த்து நம்ம கரெக்டாக அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஓகே, நமக்கு இன்ட்ரோ ரெடி ஆயிடுச்சு.
நோட்ஸ் கார்ட்ஸ் ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு. ஸோ இதே போல பல்லவி சரணம் இன்டர்லியூடு ஒன், ஸோ இது போல சாங்களை ஃபுல்லாக நோட்ஸ் பார்த்து பார்த்து டைப் பண்ணிட்டு அப்புறம் கார்ட்ஸ் அதே போல எந்த இடத்துல வரணுமோ அதையும் டைப் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீரே, விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீ.
ஓகே, நமக்கு பல்லவி இன்னும் ஸ்டடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இன்டர்வியூட இதுக்கு நோட்ஸும் கார்ட் ஸ்டடி பண்ணுவோம். அப்புறம் சரணத்துக்கும் கார்ட்ஸ் நோட்ஸ் ஸ்டடி பண்ணுவோம். ரெடி பண்ணிட்டு கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணலாம்.
விசுவாசத்தை ஆரம்பித்தவர். பல்லவிக்கு வந்து இன்னும் கார்ஸ் போடலை, ஸோ அதை நம்ம கார்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, நமக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், ஸ்கேல், தாட், டெம்போ எல்லாமே கரெக்டாக இருக்கா, நேம் கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் எங்கேயாவது நிறையா இருக்குன்னா நம்ம குறைச்சிக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து இப்போ இந்த வேர்ட் ஃபைலை பிடிஎஃப் ஃபைலாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிடிஎஃப் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஏற்கனவே ஓகே. அடுத்து நம்ம வந்து ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இந்த ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப வோக்கல், இன்ஸ்ட்ருமெண்டல் இது பார்த்து ரெண்டுமே நான் மியூட்டில் வச்சுருவேன். நமக்கு வந்து ட்ரம்ஸும் பேஸ் மட்டும்தான் தேவை. ஸோ இந்த சாங்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அந்த ஃபோட்டெலாம் வரனால, ஸோ அது அது மட்டும் கம்மியாக வால்யூம் வச்சுக்கிறேன். வோக்கல் மட்டும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ வால்யூம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லிமிட்டரை வச்சு இருந்து எல்லாமே இருந்தாச்சு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம் சாமியை மட்டும் பண்ணிட்டு. ஓகே, நமக்கு இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. அப்போது நமக்கு ஆடியோ ரெடி ஆயிடுச்சு, பிடிஎஃப் ஃபைல், மியூசிக் ஷீட் மூணுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் மியூசிக் ஷீட் வந்து வேறு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருந்தேன், ஆனால் இப்போ வந்து நான் இது வந்து அதே ஃபோல்டரில், அதாவது பிடிஎஃப் நோட்ஸ் இடத்துல மியூசிக் நோட்ஸ் அதே ஃபோல்டரில்
இது வந்து எம்எஸ் அப்படின்னு போட்டு போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒரே ஃபோல்டர்ல ரெண்டு ஃபைல் இருக்கு. ஸோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு வந்து மிடி ஃபைல் எடுத்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். பிடிஎஃப் ஃபைல் ஏபிசிடி நோட்ஸ் வந்துருச்சு. மியூசிக் ஷீட் மியூசிக் ஷீட் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணுறது. ஸோ இது வந்து ஐஸ்கிரீம் பிடிஎஃப் ஸ்பிளிட் அண்ட் மெர்ஜ். ஸோ என்னென்னா நம்ம இந்த பிடிஎஃப் நோட்ஸ் ஏபிசிடி நோட்ஸையும் மியூசிக் ஷீட்டையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஒரே பிடிஎஃப் ஃபைலாக வந்துடும், தனித்தனி ஃபைலாக இருக்காது. ஸோ இதுக்கு நான் நேம் பண்ணிக்கிறேன் எம்ஜி அப்படின்னு போட்டுருவேன். எம்ஜினா மெர்ஜ்டு, அதாவது ஏபிசிடி நோட்ஸும் மியூசிக் ஷீட்டும் ரெண்டும் ஒரே இதில். ஓகே, நமக்கு அது வந்துருச்சு, ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணி ஒரே ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெர்ஜ்டு ஃபைல் நம்ம இங்கே ஒரே ஃபோல்டரில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும். நான் ஏன் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீமியர் ப்ரோவில் உங்களுக்கு பிடிஎஃபாக அதில் போய் எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இமேஜாக கன்வெர்ட் பண்ணி இப்போ இந்த நீங்கள் வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவுக்கு மேலே இமேஜ் வருது பார்த்தீங்களா. ஸோ அப்போ அதை இமேஜாக தான் மேலே வைக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம பிக்சர் கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த சாஃப்ட்வேரை க்ளோஸ் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லைன்னு. ஓகே, நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அதாவது ஆடியோ ரெடி ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்க அந்த மிடி ரெக்கார்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணோம், அது ரெடி ஆயிடுச்சு. பிடிஎஃப் நோட்ஸ் மியூசிக் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ நான் ப்ரீமியர் ப்ரோலையும் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கிறேன். எதுக்குன்னா நம்முடைய சேனலோட இன்ட்ரோ அவுட்ரோ இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அது இருக்கிற மாதிரி சாங் போடுறப்ப ஜஸ்ட்டு நவுத்தி மட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டு. ஸோ நம்ம இதை சாங் நேம் டைப் பண்ணி ஒரு ஃபைல் எடுத்துருவோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோவில் வந்துட்டோம். ஸோ நம்ம நேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ நம்ம வந்து எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண அந்த சிந்தேஷாவில் பியானோ பிளேயிங் வீடியோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் நமக்கு தேவை அளவுக்கு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் அதை வச்சுக்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்துட்டு நமக்கு இப்போ இந்த பியானோ ஆடியோ வேணாம், ஏன்னா நம்ம ஆடியோ தனியாக வச்சுருக்குறோம். ஸோ அதனால் அந்த ஆடியோவை எடுத்துக்கலாம். இந்த நார்மல் சிந்தேஷா ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை தூக்கி விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஆடியோ வச்சுக்கலாம். இந்த கடைசியில் எண்டிங்கில் வந்து சப்ஸ்கிரைப் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை ப்ளே பண்ணிவிட்டு எங்கே வந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ அந்த ஆடியோவை வந்து நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிடிஎஃப் நோட்ஸ் அதை ட்ராக் பண்ணி ஒரு ட்ராக்ல வச்சிடலாம். இப்போ அமௌண்ட் இருக்கு. அந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை டெலிட் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்பும் அடுத்து வந்து மியூசிக் ரெண்டையும் வச்சுட்டு இதுக்குமே நான் ப்ரீசெட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். மோஷன் ஸ்டார்டிங்னு சொல்லிட்டு ஸோ பிடிஎஃப் போட்டோம் அப்படின்னா அது கிராப் ஆகி இந்த மாதிரி கரெக்டாக அந்த சைஸ்னால் ஸ்கேல் பண்ணுறது கரெக்டாக அந்த மூவிங் வரும்போது. ஓகே, டெம்ப்ளேட் நச்சதுனால அந்த ப்ரீசெட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல பிடிஎஃப் எடுத்து நோட்ஸ் அடுத்து மியூசிக் ஷீட்டு. ஓகே, அது ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் நம்ம இந்த நோட்ஸையும் நம்ம காப்பி, இதுக்கு ஒரு ப்ரீசெட்ஸ். ஸோ இதுக்கு ஒரு ப்ரீசெட்டு, அதையும் ட்ராக் பண்ணலாம். அதே இப்போ சிந்தேஷா வீடியோக்கும் ஒரு ப்ரீசெட்டு, அதை ட்ராக் பண்ணி விட்டுருவோம். ரீசர்ச் வந்து இருக்குன்னா நம்ம இதை கிராப் பண்ணுறது சைஸ் பண்ணுறது இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு தடவையும் பண்ண வேண்டாம். அதுதான்
ஓகே ஓகே. ஸோ நமக்கு வந்து அடுத்து இன்ட்ரோ இருக்கு. நம்ம இன்ட்ரோ ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு கிரீன் நமக்கு பல்லவி இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அந்த வச்சு நம்ம பல்லவி நோட்ஸ் வர மாதிரி வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் அடுத்தடுத்த லைன் வரும்பொழுது எங்கே நமக்கு வேணுமோ அதை வந்து நவர்த்தி கரெக்டாக பேஸ் பண்ணிக்கலாம். சிந்தேஷியா வீடியோ இருக்குது, பின்னாடி நோட்ஸ் வருது. ஆனால் நோட்ஸ் விசிபிளாக இருக்குது, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதை கிராப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அதையும் பண்ணிடலாம். ஒரு ஒரு அந்த பிடிஎஃப் ஃபைல சூஸ் பண்ணிவிட்டு ஸோ சிந்தேஷியா வீடியோ அதையுமே நம்ம கிராப் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அதில் கொஞ்சம் பிடிஎஃப் நோட்ஸ் கீழே இருக்கதும் கரெக்டாக நம்ம கிராப் பண்ணி வச்சிடலாம். ஓகே, நமக்கு அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்ரி திங் இஸ் ரெடி. ஸோ எல்லாமே கேட்டால் இருக்கான் செக் பண்ணிட்டு நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, எல்லாமே கேட்டால் இருக்கு. நம்ம எக்ஸ்போர்ட் போயிட்டு
ஸோ ஃபர்ஸ்ட் ஆடியோ ரெண்டராகுது, அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெண்டராகுது. ஸோ டைம் தெரிஞ்சால் கொஞ்சம் ஃபார்வர்ட் ஓட்டி விட்றேன், ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். வீடியோ ரெண்டர் ஆகும், நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். ஓகே, நமக்கு வந்து இப்போ ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபைனல் வீடியோ இஸ் ஹியர். ஓகே, ஸோ தேங்க்யூ எல்லாரும் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு. அதே போல் ஸோ இப்படி தான் நான் நோட்ஸ் எடிட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சா ஒரு 1.5 மணி நேரம் வந்திருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி விட்டனால அதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா குறைஞ்சது ஒரு பாட்டுக்கு 2 மணி நேரம் ஆகும் மினிமம். ஒரு சில பாட்டுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது, நோட்ஸ்லாம் கண்டுபிடிக்க இன்டர்வியூலாம் கண்டிப்பாக டஃப்பாக இருந்தால் 2 ஹவர்ஸ்க்கு அதிகமாக ஆகலாம். ஆனால் ஒரு பாட்டுக்கு மினிமம் 2 ஹவர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, குரூப்பில் நீங்கள் கேளுங்க, யூடியூப்ல கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேளுங்க. அதே போல் உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணணும், நான் கற்றுக்கணும் ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் கண்டுபிடிச்சி வாசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா, நான் இருக்கேன் சொன்னது போல் கீபோர்ட் கிளாஸ், ஒரு கம்ப்ளீட் கீபோர்ட் கிளாஸ், ஃபுல் ஃப்ரீ கிளாஸ் தான். எங்கேயுமே நோட்ஸுக்கோ எதுக்குமே நீ எதுக்குமே பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு நான் இந்த மாதிரி வாசிக்கணும், எனக்கும் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வாசிக்கணும் அப்படின்னு ஆசை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் ஜே ஜெனரேஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணி இருந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வரும்போது அனௌன்ஸ் பண்ணுவோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு கற்றுக்கிட்டு நல்லா வாசிங்க, ஆண்டோடைய நாமத்தையும் மகிமைப்படுத்துங்க. ஏன்னா அதுதான் முக்கியம், இதத்தில் வாசிக்கிறோம். நாம் எதை செய்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் ஆண்டுடைய நாமம் மகிமைக்கென்று செய்யுங்கள் என்பது போல நம்ம இதெல்லாம் கற்றுக்கொண்டு ஆண்டுடைய நாமம் மகிமைக்காக செய்வோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். கர்த்தர் சித்தமானால் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை இந்த மாதிரி சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.